அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நான் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நீங்கள் யாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோவில் பால் அசடாவினா அதை வச்சு தான் நான் ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சிருக்கிறேன். இதுக்கு பிறகு பால் அசடாவினா வீசும் வானா யோசிச்சு கொண்டிருக்கோம் வானம் நிறைய ரெசிபி இருக்கு. எங்களுக்கு ரொட்டி செய்யலும், அதே நேரம் சப்பாத்தி கேக் செய்யலும், சாக்லேட் கேக் செய்யவும் மேலும், பட்டர் கேக் செய்யவும் மேலும், அதே போல் எங்களுக்கு க்ரீம் சீஸாக அப்போ அவிச்சுக்கலவும் மேலும். அப்போ வாங்க நாங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த அசடாவின பால் இருக்குத்தானே இந்த சட்டிலே இருக்குது. இப்ப நான் இதை ஒரு பெரிய ஜக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டுட்டு சைடுக்கு அப்படியே நான் உரமாக்கி வைக்கிறேன். நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து இதுக்கு 3 முட்டை அதோட வெண்ணிலா 1 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி கொண்டேன். சீனி 1.5 கப்ல எடுக்கிறேன். இப்ப நான் இது 250 ml கப்ல தான் எல்லா அளவுகளையும் நான் எடுக்கிறேன். சீனி ஒரு அரைவாசி போல கரைஞ்சா போதும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். பசும் பால் இது. அசடாவின பால்ல சரியா 1 கப் எடுத்து அதையும் நான் சேர்த்து கொண்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கொள்றேன். நான் இப்ப அடுத்தது சேர்த்துக்கொள்ள போறேன் கோதுமைமா. சரியா 2 கப் பால் சுகர் எல்லாம் மலர்ந்தது அதே மெஷரிங் கப்ல தான் நான் கோதுமைமாவும் 2 கப் எடுக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போல சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கொள்ள வேணும். மா சேர்த்ததுக்கு பிறகு அதிகமா பீட் பண்ணவானா அந்த மா அந்த கட்டி இல்லாம கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கொள்ள. சரி, அதோடு கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூனும் சேர்த்துக்கொண்டேன். நான் இதில் ஆயில் 1 கப் போல சேர்த்தேன். அது வந்து ஸ்கிப் ஆகி வீடியோல இல்லை, கட்டாயம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் கேக். இப்ப கேக் பேட்டர் ரெடி, இப்ப பேக் பண்ணத்தான் வேணும். நான் இன்னைக்கு கப் கேக் ட்ரேல தான் போட்டு பேக் பண்ண இருக்கிறேன். அவ்வளவு நேரத்தோட ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, ஒரு 20 நிமிஷத்துக்கு போல. நான் பேப்பர் கப் போட்டு வச்சுக்கிறேன் கப் கேக் ட்ரேல. இதுல ஃபுல்லா கேக் பேட்டரை போடாம 1/4 மாதிரி தான் சேர்த்துக்கொள்ள வேணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுட்டு 2 தேனைக்குள்ள நல்லா டப் பண்ணி விட்டுட்டு நான் மேலால கஜ்ஜு கொஞ்சம் சேர்த்துக்கொண்டேன். சின்ன சின்னதா வெட்டின கஜ்ஜு அவன நேரத்தோட ப்ரீஹீட் பண்ணின சுட்டி 200 செல்சியஸ்ல 10 நிமிஷத்துக்கு போல பேக் பண்ணி எடுங்க. இந்த கேக் பேட்டர்ல ஒரு 18-20 கப் கேக் சரி வரும். இந்த பேட்டர்ல ஸ்மெல்லும் இல்ல, உண்மையிலே அசடாவின பால்ல இருந்து இந்த கேக் செஞ்சுட்டு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. அவ்வளவு நல்ல டேஸ்டா இருந்துச்சு, இல்ல நல்ல ருசியா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அதோட உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அதே நேரம் இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடுவானா. அதே நேரம் நீங்க இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள மறந்துடுவானா. சைட்ல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ள மறந்துடுவானா. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்து சேரும். அப்ப நான் 100 நல்ல ஒரு ரெசிபியில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.